அபாரமான பெருமை பொறுக்காத ஒரு சிலர்
அவரை ஜெயிப்பதற்காக பாம்பாண்டியை பாம்பு பிடாரனே சுவாமியிடம் அனுப்பினார்கள். சாஸ்திரஜனாக இருப்பின் சாஸ்திர விஷயங்களை சொல்லி அவரிடம் வாத பிரதிவாதங்கள் செய்யலாம். சாமானியராக இருப்பின் சதுபதேசங்கள் செய்து தத்துவ விஷயங்களை சுலபமாக அவருக்கு உபதேசித்து அவரை ஜெயிக்கலாம். ஆனால் இது போன்ற ஒருத்தரை கேவலம் மற்றவர்கள் தூண்டுதலினால் மற்றவர்கள் பிரேரணையினாலே வந்து சுவாமியிடம் பாம்பாண்டி வாதத்திற்கு அழைத்தானே, அவனிடம் எப்படி வாதம் செய்வது? சுவாமிக்கோ ஒரு தயக்கம் இருந்தது. ஆனால் சம்பிரதாயத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சமயம். எம்பெருமானுடைய திவ்யானுகிரகத்தை தான் வெளிப்படுத்தி ஆக வேண்டும். நம் சம்பிரதாயத்து ஆச்சாரியர்கள் மந்திர தந்திர வித்தைகளில் சிறந்தவர்கள், அதில் துளியும் சந்தேகமில்லை. ஆனால் பிறரை ஏமாற்றுவதற்காகவோ அல்லது அனைவரையும் தன்பால் ஈர்த்து கொள்வதற்காகவோ அவர்கள் ஒருபொழுதும் இந்த மந்திர வித்தியை உபயோகப்படுத்துவது இல்லை. சுவாமி தேசிகன் மந்திர சித்தி பெற்ற மகாத்மா அல்லவா? இருப்பினும் பாம்பு பிடாரனும் வாரம் செய்ய அவரது மனதை இசையவில்லை. ஆனால் வலுச்சண்டையில் வந்தவனை விட்டுவிடவும் சுவாமிக்கு மனசு இல்லை. எனவே விளையாட்டாக தரையில் 7 கோடுகளை கிழித்தான். 7 கோடுகள் மண்ணிலே விளையாட்டாக சுவாமி கிழித்தான். பாம்பாண்டியிடம் கூறினார், ஐயா, உன் பாம்புகளை இக்கோடுகளை தாண்டி வரச் செய்யும் என்றான். அவனோ துராக்கிரகம் பிடித்தவன், சுவாமியின் பிரபாவம் அறியாதவன். யாரோ ஒரு சிலர் தூண்டுதலின் பேரில் சுவாமியிடம் விஷமமாக விளையாடுவதற்காக விஷப்பாம்புகளுடன் வந்திருக்கிறான். சுவாமியின் பெருமை அப்பிடாரனுக்கு எவ்விதம் தெரியும்? எனவே அட்டகாசத்துடன் தன் பாம்புகளை அவன் ஏவினான். ஒரு பாம்பு முதல் கோட்டை தாண்டியது, மற்றொரு கோட்டை தாண்ட முடியாமல் தவித்தது. மற்றொன்று 2-3 கோடுகளை தாண்டியது. மற்றொன்று 4வது 5வது கோடை தாண்டியது. அதாவது முதல் பாம்பை காட்டிலும் வீரியமுள்ள விஷம் அதிகமுள்ள பாம்பு, அதை காட்டிலும் விஷமுள்ள பாம்பு, இப்படி பல வகைப்பட்ட பாம்புகள் சுவாமி கிழித்த கோடுகளை ஒவ்வொன்றாக தாண்டி 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 வர 7வது கோட்டை தாண்ட முடியாமல் அனைத்தும் நின்றுவிட்டன. பார்த்தான் அப்பிடாரன், தன்னிடத்தில் உள்ள பாம்புகளிலேயே மிகவும் விஷமுடையதும் பொல்லாததும் மந்திர வித்தைகளுக்கு கட்டுப்படாததுமான பயங்கரமான சங்கபாலன் என்னும் பாம்பை ஏறினான். அப்பாம்பு அனைத்து கோடுகளையும் தாண்டி வெகு விரைவாக சுவாமியை நோக்கி முன்னேறி வருகிறது, சீறி வருகிறது, படமெடுத்து வருகிறது, விஷத்தை கட்டிக்கொண்டு வருகிறது. பயங்கரமான அந்த பாம்பின் வேகத்தை கண்ட பாகவதத்தவர்கள் பயந்துடுகிறார்கள். யோ, சுவாமிக்கு ஆபத்து நேர்ந்துவிடப் போகிறது என்னும் பொங்கும் பரிவு தவிப்பு அவர்களிடத்தில் தெரிந்தது. சுவாமியோ துளியும் கலங்கவில்லை. எதற்காக கலங்க வேண்டும்? அப்புள்ளார் உபதேசித்த கருட மந்திரத்தை அனவரதம் ஆவர்த்தி செய்து அவன் அருள் பெற்ற மகாத்மா அல்லவா நம் சுவாமி? நமப்பன்னகனத்தாய வைகுண்ட வசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்பதே. ஆம், இங்கே உயர்ந்த கருட தண்டகத்தின் அவதாரம். எந்த கருத்பாதை நினைத்த மாத்திரத்தில் நமக்கு நம்முடைய வல்வினைகள் ஒழுகின்றனவோ அப்படிப்பட்ட கருத்பாதை சுவாமி தேசிய மறுநாளை தியானித்து கருட தண்டகத்தை ஒளி செய்தார். அன்றைய தினம் சக்கரவர்த்தி திருமகன் லங்கையில் நாகபாஷத்தால் கட்டுண்ட பொழுது வெகு வேகமாக கருப்பான் ஓடிவர் அந்த கருடனின் இறக்கைகளின் காற்று வேகத்தினாலே நாகபாஷ பந்தத்திலிருந்து எவ்விதம் சக்கரவர்த்தி திருமகன் முதலானோர் விடுபட்டவரோ அதை போன்று என்னே ஆச்சரியம், எங்கிருந்து வந்தார் என்று தெரியவில்லை, பெரிய திருவடியான கருப்பான் வெகு வேகமாக வந்தார், 7வது கோட்டை தாண்டி சுவாமி தேசிகனுக்கு அபகாரம் செய்ய முயற்சித்த அந்த சங்கபாலனை அனாயாசமாக தூக்கி கொண்டு பறந்தோடி விட்டார் கருத்வான். பாம்பு பிடாரனுக்கு கிளி பிடித்துக் கொண்டது. வள்ளலே, சுவாமி, நான் பிழைப்புக்காக பாம்புகளை காட்டி வித்தை செய்பவன்,
என்னிடத்தில் விஷமுள்ள பாம்பு அது மட்டும்தான், வீரியமான பாம்பு அதுதான், பயங்கரமான பாம்பு அதை வைத்துக் கொண்டுதான் நான் பிழைப்பு நடத்துகிறேன். அதை உங்கள் கருடன் கவர்ந்து சென்று விட்டாரே, நான் என்ன செய்வேன்? ஐயா எம்மை மன்னித்து விடுங்கள். யாரோ சிலர் செய்த துர்போதனையினாலே நான் உமக்கு தீங்கிழைக்க தவறாக எண்ணினேன். இந்த எளியனை மன்னித்தள வேண்டும் என்று பகுமுகமாக சுவாமியின் திருவடிவாரத்தில் விழுந்து பிரார்த்தித்தான். சுவாமி தேசிகன் கருணை வல்லவல்லவா, தனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கும் நல்ல கதி கிடைக்க வேண்டும் என்று ராமானுஜன் திருவடி பெற்ற கூரத்தாழ்வானை போன்ற ஒரு மகாத்மா அல்லவா? எனவே அப்பிடாரனிடம் கருணையை கொண்டான். அவனை அனுகிரகிக்க திருவுள்ளம் கொண்டு கருட பஞ்சாசத்தை அருளி செய்தார். கருத்மான் தான் கவர்ந்து சென்ற சங்கபாரன் என்னும் பாம்பை மீண்டும் அப்பிடாரனிடம் திருப்பி அளித்தார். பாம்பாட்டி சுவாமியை மீண்டும் மீண்டும் நமஸ்கரித்து அபராத க்ஷமாபணம் செய்து கொண்டு சென்றான். நம் சுவாமியின் பெருமை அனுபவிக்க அனுபவிக்க அள்ள அள்ள குறையாத ஓர் ஆறாவதம். சுவாமி தேசிகரின் வைராக்கியத்தை விவரிக்கும் ஓர் அற்புத சரித்திரத்தை நாம் இப்போது அனுபவிப்போம். சுவாமி தேசிகன் தன் திருவாராகத்திற்காக நித்தியம் உஞ்சக்தி செய்வது வழக்கம். பஞ்சகால பாராயணராக சுவாமி எழுந்தளிருந்தார் என்பது ஜெகத் பிரசித்தம். அபிகமனம், உபாதானம், இஜ்ஜை, சுவாத்தியாயம், யோகம் என்பது ஐந்து நிலைகள். இதில் அபிகமன காலத்தில் எம்பெருமானை சென்று சேவிக்க வேண்டும். பிறகு உபாதானம் என்பதாக ஸ்வார்ஜிதைஹி கந்த புஷ்பார்த்தைஹி என்று நாம் சாத்வீகமான வழியில் நியாயமான வழியில் பகவத் ஆராதனத்திற்காக திரவியங்களை சம்பாதிக்க வேண்டும். இப்படி நல்வழியில் சம்பாதித்த திரவியங்களை கொண்டு பகவத் ஆராதனம் செய்வது இஜ்ஜை எனப்படும். அதன் பின்னர் சுவாத்தியாயம், அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டதான ரிக்வேதம், எதிர்வேதம் முதலிய வேதங்களை அத்தியனம் செய்வது மற்றும் ஸ்ரீபாஷ்யம் முதலிய கிரந்தங்களை காலக்ஷேபம் செய்வது. இவ்வாறு நற்போது போக்கும் காலம் சுவாத்தியாயம் எனப்படும். அதன் பின்னர் இரவில் ஹிருதய குண்டலீக்கத்தில் எம்பெருமானை தியானித்துக் கொண்டு துயில் கொள்வது அதாவது தூங்குவது யோகம் எனப்படும். இப்படி பஞ்சகால பாராயணராக ஐந்து நிலைகளில் எம்பெருமானையே அனவரதம் சிந்திக்கும் நம் சுவாமி உபாதார காலத்தில் பகவத் ஆராதனத்திற்கு தேவையான திரவியங்களை சம்பாதிக்க உஞ்சலுத்தி செய்வது வழக்கம். பகவத் ஸ்தோத்திரங்களையும் பிரபந்தங்களையும் சொல்லிக்கொண்டு சுவாமி உஞ்சவருத்திக்கு எழுந்துவிடுகின்றார். அந்த பகவத் ஆராதனத்திற்கு அந்த வேளையில் எவ்வளவு தேவையோ அதை மட்டும்தான் சுவாமி பெறுவாரே தவிர்த்து அதிகப்படியாக வேறு எதையும் சுவாமி அபேட்சிப்பது என்பது கிடையவே கிடையாது. அதனால்தான் இப்பொழுதும் உஞ்சவருத்தி செய்யும் மகாத்மாக்களை நாம் தேசிகிருத்தி செய்கிறார் என்று கொண்டாடுகின்றோம். அவ்வளவு பெருமை. இவ்விதமாக உச்சவர்த்தி செய்யும் காலத்தில் ஓர் தனிகர் சுவாமியிடம் மிகுந்த பரிவு கொண்டவர், சுவாமியின் வைராக்கியத்தை நன்கு உணர்ந்தவர். ஆனாலும் எவ்விதமேனும் சுவாமிக்கு ஏதாவது ஒரு வகையில் தான் உபகாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். நேரடியாக அவருக்கு உபகாரம் செய்தால் சுவாமி தேசிகன் ஒரு பொழுதும் ஒப்புக்கொள்ள மாட்டார். எனவே வேறு வழியாக அவருக்கு நாம் ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என்று நினைத்தார். அதற்கு ஒரு உபாயத்தையும் கண்டுணர்ந்தார். சுவாமி தேசிகன் உஞ்சவர்த்தி செய்யும் சமயத்தில் அவருக்கு உஞ்சவர்த்தியில் சேர்க்கக்கூடிய தண்டுலங்களில் அதாவது அந்த அரிசியில் ஒரு சில பொற்காசுகளை சேர்த்து அவர் அறியாவண்ணம் தன் தேவிகளை கொண்டு தன் பத்திரியை கொண்டு உஞ்சவர்த்தியில் இட்டுவிட்டார். இது எதையுமே நம் சுவாமி அறிய மாட்டார். வழக்கம் போல் உஞ்சவர்த்தியில் சம்பாதித்த தண்டுலங்களை சுவாமியின் தேவிகளிடம் கொடுக்க அவ்வம்மையார்
அவற்றை சுத்தம் செய்வதற்காக முரத்தில் சேர்த்தார். அதில் ஒரு ஆச்சரியம், பல பல என்று சில வஸ்துக்கள் மின்னுகின்றன. தேசிக பக்தர்களே, சுவாமி தேசிகனுக்கு வைராக்கியம் அதிகமா அல்லது அவர் தம் தேவியாருக்கு வைராக்கியம் அதிகமா என்பதை நாம் அனுபவித்து பார்க்க வேண்டும். மும்மணிக்கோவை, நவமணி மாலை முதலிய பிரபந்தங்களையே தன் திருவாபரணங்களாக கொண்ட உத்தம பதிவிரத்தை சுவாமி தேசிகனின் தேவிகள். அவ்வம்மையார் ஸ்வர்ணத்தை அறிய மாட்டார், எனவே சுவாமியிடம் சென்று காண்பித்தார், சுவாமி இன்றைய தினம் தேவரீர் கொணர்ந்த திரவியத்தில் ஒரு சில வஸ்துக்கள் புதியதாக பல 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 என்று மின்னுகின்றன, அவை என்னவென்று தெரியவில்லையே என்று கேட்டார். அதை கண்டதும் சுவாமி, இது யாரோ தன்னிடத்தில் பரிவு கொண்டவர்களாக சுவர்ணத்தை சேர்த்துள்ளார்கள் என்பதை உணர்ந்து, இவைகள் புழுக்கள், அவற்றை நாம் தொடுதல் கூடாது, ஏதோ தெரியாத தெரியாமல் ஏதோ வகையில் தெரியாமல் இவைகள் திரவியத்தில் சேர்ந்து விட்டன, தண்டுலத்தில் சேர்ந்து விட்டன, எனவே இவற்றை நாம் ஸ்பரிசித்தல் கூடாது என்று தன் தேவிகளிடம் கூறி கர்ப்பத்தினாலே அந்த ஸ்வர்ண புஷ்பங்களை ஸ்வர்ணங்களை தள்ளிவிட்டு, பிறகு இதோ சுத்தமான அரிசி, எம்பெருமான் நிவேதனத்திற்கு ஏற்ற அரிசி, இவற்றை கொண்டு பகவதாராதனத்திற்கு நீ அனைத்தையும் தயார் செய் என்று தேவிகளிடம் அளித்தார். ஸ்வர்ண காசுகள், உத்தமமான ஸ்வர்ணங்கள், அந்த ஸ்வர்ணங்களையும் புழு என்று ஒதுக்கி தள்ளிய பெருமை நம் சுவாமி தேசிகனை மட்டுமே சேரும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய சேவதியாக நம் சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகம் செய்து வருகின்றான்.